ஜெம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அதிக உதிரப்போக்கு. இதை சித்த மருத்துவத்தில் பெரும்பாடுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாடுன்ற ஒரு விஷயந்தான் அதிகமாக பாதிப்பு நடந்து கொண்டு இருக்குது. முன்னாடியெலாம் 45 வயசு 50 வயசில் இருக்கிறவங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி நிற்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஓவர் ப்ளீடிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 18 வயசு பொண்ணுக்கு கூட ஓவர் ப்ளீடிங் அதிக உதிரப்போக்கு வந்து நடந்துட்டுருக்குது. இந்த அதிக உதிரப்போக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? முதல் காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துக்கிற வெளிப்புற உணவுகள், இந்த ஜங்க்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்ச உணவுகள், நிறைய கொழுப்பு இருக்க உணவுகள் எடுக்கிறதுனால வர விளைவுகள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய நான்வெஜ் எடுத்துக்குவாங்க. சிக்கன், ப்ராய்லர் சிக்கன் யார் அதிகமாக எடுக்கிறாங்களோ, அதுலேயும் இந்த மாதவிடாய் காலங்களில் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ப்ளீடிங் வந்து எக்ஸஸ் ஆகும். அதாவது கோவம் அதிகமாக படுறவங்களுக்கு ப்ளீடிங் அதிகமாகும். மாதவிடாய் காலங்கள் கொதிக்க தண்ணியை வந்து ஊற்றிக்குவாங்க. ஏன்னா அவங்களால உள்ளே இருக்க அந்த ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக சுடுதண்ணியை வந்து நிறைய வச்சு குளிப்பாங்க. அதுவே இந்த பனிக்காலங்களில் சொல்லவே வேண்டாம், நிறைய சுடுதண்ணி குளிக்கும் போது அவங்களுக்கு அந்த பீரியட்ஸினுடைய இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக உதிரப்போக்கு வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏர்ஃபால் நிறைய லாஸ் ஆகும். தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மாதவிடாய் சுழற்சியே எப்பயுமே சரியாக நடக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய மருத்துவர்களை போய் பார்க்கும்போது அந்த தைராய்டு பிரச்சனைக்கு மாத்திரையும் போட்டுக்கிட்டு இந்த மாதவிடாய் பிரச்சனை வர்றதுக்கான மாத்திரையும் அவங்க எடுப்பாங்க. ஸோ இந்த நிறைய மாத்திரைகள் அவங்க எடுக்கும்போது முதல் மாதம் வராது, ரெண்டாவது மாதம் சேர்த்து ஒரு 5 நாள் பட வேண்டிய உதிரப்போக்கு அவங்களுக்கு 20 நாள் படும். இவங்களே சமாதானப்படுத்திக்குவாங்க, நான் வந்து போன மாதம் மாத்திரை போட்டேன், இந்த மாதம் எனக்கு சேர்த்து வந்திருக்கு. இதுனா நம்மனா செமிஸ்டார் பரீட்சையாக மாற்றி நம்ம போட்டுக்கிறதுக்கு சொல்லுங்கள். நம்ம யாருமே நம்ம உடம்பில் என்ன நடக்குதுன்றதே புரிஞ்சிக்கிறது கிடையாது. அப்போ அந்த உதிரப்போக்கு 20 நாள் போனால் அந்த பெண்ணுக்கு நடக்க வேண்டிய ஒரே மோசமான ஒரு நோய் வந்து பார்த்திங்கன்னா ரத்த சோகை. இந்த ரத்த சோகையினால் அந்த பொண்ணுக்கு வெயிட் ஏறாது, ஹார்மோன் இன்பேலன்ஸ் ப்ராப்ளம் இடம், நாளைக்கு கருத்தரிக்கிறது இதனால் கூட நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த மாதவிடாய் சுழற்சியை நம்ம சரி பண்ணிக்கிட்டு சரியாக எப்படி பயன்படுத்தணும்னு வந்து பார்த்திங்கன்னா கூடுமான வரைக்கும் சாத்வீகமான உணவுகளை நம்ம எடுத்தாலே, பழங்கள், நம்ம ஊரில் நிறைய பழங்கள் காய்கறிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மாதிரியே நம்மளுக்கு நிறையவே கிடைக்குது. ஸோ இந்த பழங்களையும் காய்கறிகளையும் அந்தந்த சீதோஷ்ண காலங்களில் நம்ம எடுத்து சாப்பிட்டாலே இந்த மாதவிடாய் பிரச்சனையிலேருந்து நம்ம சரியாக வந்துடலாம். ஒன்று, மாதத்தில் 2 வாட்டி அவங்க மாதவிடாய்க்கு தலைக்கு குளிப்பாங்க, இல்லைன்னா ஒரு சிலர் 2 மாதத்துக்கு 1 வாட்டி குளிப்பாங்க, ஒரு சிலர் 3 மாதத்துக்கு குளிப்பாங்க. இது இந்த மாதிரி குளிக்கிறதுனால என்ன ஆகும்னா அவங்களுடைய உதிரப்போக்கு அதிகமாகி ஃபியூச்சரில் அவங்களுடைய கர்ப்பப்பையில் தேவையில்லாத பிரச்சனைகள் இவங்களே வர வச்சுக்கிறாங்க. அப்போது ஒரு மாத்திரை போட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கெடுதல்ன்றதுடைய விழிப்புணர்வு இன்றைக்கி கம்மியாயிடுச்சு. அவங்களுக்கு தேவை மாதம் மாதம் வந்துடுதா, எனக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சான்றத விட 2 மாதத்துக்கு 1 வாட்டியாச்சும் வந்துருச்சா அப்படின்னு தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க. அதனால் நிறைய பெண்களை பார்க்கும்போது ஒரு சில பெண்கள் 1 வருஷத்துக்கு அப்புறம் கூட தலைக்கு ஊத்திக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு கட்டுப்பாடு தான். நம்மளுடைய மன அழுத்தம் இதில் குறைஞ்சாலே இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். அப்போ மன அழுத்தம் குறைஞ்சி உணவு கட்டுப்பாடுலேயும் பழங்கள்லேயும் காய்கறிகளையும் நம்ம என்னெல்லாம் சாப்பிட்லாம். அப்போது அதிகமாக உதிரப்போக்குன்றது எடுத்தோன்னே நம்ம மைண்ட் செட் பண்ணக்கூடாது. சில பேருக்கு நார்மலாக 1 நாளைக்கு 4 பேடு மாத்துறாங்கன்னா, அதாவது நம்மளுக்கு 1 நாளைக்கு கூடுமான வரைக்கும் 200 ml தான் ரத்தம் வந்து வெளியில் வரணும். ஆனால் இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 நாளைக்கு 800 கூட வரும், 600 கூட வரும். இந்த மாதிரி வரும்போது அவங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப பலகீனமாகி வயிற்றை இழுத்து பிடிச்சி அப்படியே சுருண்டு படுத்துக்குவாங்க. ஸோ அப்போ அவங்க உடனே மருத்துவரை நாடும்போது அவங்க கொடுக்குற மாத்திரை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. நல்லா புரிஞ்சிக்கங்க, வர்றதுக்கும் நம்ம மாத்திரை எடுக்கிறோம், நிறுத்துறதுக்கும் மாத்திரை எடுக்கிறோம். அப்போ அது உள்ளே நடக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம தவறுகளாக தான் செஞ்சிட்ருக்குறோம். அப்போ அதை நம்ம இன்னும் ஈஸியாக எப்படி சரியாக பண்ணணும்னு பார்த்திங்கன்னா முதல்ல
நாள் நம்மளுக்கு வரும்போது ஒரு 4 பேடு மாத்திரம்னா, இரண்டாவது நாள் நமக்கு ஒரு 4 பேடு, மூணாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூடுமான வரைக்கும் 2 பேடோட நம்ம நிறுத்துறாம இருக்கிறது தான் கரெக்டான மாதவிடாய் சுழற்சி. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அந்த முதல் நாள் பண்ணுறதையும் சரின்னு எடுத்துக்கிறோம், ஆறாவது நாள் பண்ணுறதும் சரின்னு எடுத்துக்கிறோம். அப்போது 3 நாளுக்கு மேலே நம்மளுக்கு வர மாதவிடாய் சுழற்சி தான் நம்மளுக்கு ஆபத்தான ஒரு அறிகுறி. அப்போ அந்த ஆபத்தான அறிகுறியை நம்ம எப்படி சரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலாக பேடு வைக்க வைக்க 3 நாளைக்கு அப்புறம் குறைய ஆரம்பிச்சிச்சின்னா நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆனால் அதிகமாக வந்ததுன்னா அந்த அதிகமாக வர்றதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல மாதுளை பழம். மாதுளை பழம் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பத்துக்கு இணையான அது நல்லதும் செய்யும், உடம்பில் காப்பாற்றுற ஒரு விஷயத்தையுமே இந்த மாதுளம் பழம் பண்ணும். இந்த மாதுளம் பழத்தில் இருக்கிற முத்துக்கள் இருக்குது பார்த்திங்களா, நம்ம அதை மட்டும்தான் சாப்பிடுவோம். அதுலேயும் எல்லோரும் அதை ஜூஸ் போட்டு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் அதிக உதிரப்போக்கு இருக்கிறவங்க ஜூஸ் போட்டு சாப்பிடாமல் அது உள்ளே இருக்கிற அந்த மஞ்சள் தோலில் வந்து துவர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. எவ்வளோ துவர்ப்பு உள்ளே போதுங்களோ ரத்தம் தடுக்கிற விஷயத்தை அது நம்மளுக்கு எளிமையாக செய்யும். அப்போ அந்த ரத்தத்தை தடுக்கிற விஷயத்தை எது பண்ணலாம், அந்த துவர்ப்புக்கு தான் இருக்குது. அப்போது என்னால் துவர்ப்பை டைரெக்டாக எடுக்க முடியலன்னா நீங்கள் அந்த எல்லோ கலரில் இருக்கிற அந்த மஞ்சள் அதனுடைய தோலையும் உங்களுடைய அந்த மாதுளம் பழத்துடைய முத்துக்களையும் ஒன்றா மிக்சியில் அரைச்சி பனை வெல்லம் போட்டும் செஞ்சுக்கலாம், இல்லை வெல்லம் போட்டும் செஞ்சுக்கலாம். நாட்டு சக்கரை மட்டும் நம்ம போடக்கூடாது, ஏன்னா பனங்கற்கண்டில் கால்சியம் சத்தும் ஹீமோக்ளோபினை உருவாக்குற சக்தியும் இருக்கிறதுனால நம்ம இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி நீங்கள் வடிகட்டி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உதிரப்போக்கு நிற்கும். அது கூடவே எப்பயுமே சூட்டுக்கு சூடு தான் மருந்துன்னு சொல்லுவாங்க. அப்போது அதிகமாக ரத்தம் போகும்போது 2 மணி நேரத்துக்கு நீங்கள் மாதுளம்பழம் ஜூஸ் எடுக்கிறீங்கன்னா அடுத்த 2 மணி நேரத்துக்கு ஒரு பைனாப்பிளை 3 டிவைடட் பண்ணிக்கணும். இதை 3 டிவைடட் பண்ணிவிட்டு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மாதுளம்பழம் ஜூஸ் எடுக்கிறீங்கன்னா அடுத்த 2 மணி நேரம் கழித்து நீங்கள் பைனாப்பிள் ஜூஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ளீடிங் உடனே ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராபெரி எடுக்கணும். ஸ்ட்ராபெரி நல்லா பாலில் அடித்து நீங்கள் குடிச்சிங்கன்னா சூடாகவே எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது. அதிக உதிரப்போக்கு இருக்கும்போது நம்ம சூடாகவே சாப்பிடக்கூடாது. நம்ம சூடாக சாப்பிட்டோம்னா ரத்தம் அதிகமாக உறைஞ்சி நம்மளுக்கு அதிகமாக வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இதை எப்பயுமே கவனத்தோடு நம்மளுக்கு செய்யணும். அடுத்தது நம்மளுக்கு வாழைப்பூ எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ வாழைப்பூவை நல்லா பொடியாக கட் பண்ணி நீங்கள் தயிரில் நல்லா கெட்டி தயிரில் கொஞ்சோண்டு சால்ட் போட்டு ஊற வச்சு பச்சையாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உதிரப்போக்கு வந்து எளிமையாக வந்து குறையும். அடுத்தது நம்மளுடைய மாங்காய் இருக்கு இல்லைங்களா, மாங்காவுடைய கொட்டையை நீங்கள் நல்லா வேக வைக்கணும். ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு அதை பவுடராக்கி நீங்கள் அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே உதிரப்போக்கு சரியாகும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஒரு உதிரப்போக்கை நிறுத்துறதுக்கான வழிமுறைகள் நம்மளுக்கு வந்து கைவசம் இருக்குது. நம்மளுக்கு குளிர்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய வந்து பச்சை பட்டாணி கிடைக்கும். பச்சை பட்டாணியுடைய வேலையே விட்டமின் கேன்னு சொல்லுவாங்க. விட்டமின் கே தான் நம்ம உடம்பில் ரத்தத்தை நிறுத்துகிற வேலையை நம்மளுக்கு செய்யுது. அப்போ அந்த விட்டமின் கே இருக்கிற அந்த பச்சை பட்டாணியை நம்ம நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த 4 மாத காலங்களில் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ, அதாவது ஒரு தொக்கு மாதிரி சாப்பிட்றதோ இல்லை சூப்பு மாதிரி சாப்பிட்றதோ, இந்த மாதிரி பச்சை பட்டாணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மாதவிடாய் வர காலங்களில் அதிக உதிரப்போக்கு அது முன்னாடியே நம்மளுக்கு வந்து தடுப்பாற்றல் சக்தியை அது கொடுத்துரும். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பச்சை பட்டாணியே கிடைக்கல நான் அது நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா காஞ்ச பட்டாணின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கெமிக்கலோடு உற்பத்தி பண்ணுறாங்க, அதனால் நம்மளால் அது கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் பச்சை பட்டாணின்றது நம்ம இயற்கையாக நம்ம கண் எதிர்க்கையே பார்த்து அது உரித்து நம்ம சாப்பிட்றதுனால அதில் அந்த பச்சையம்ன்ற அந்த குளோரோஃபில் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் அது நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ பெண்கள் எல்லாருமே இதை தயவு செஞ்சு கடைப்பிடிங்க. மேடம் நான் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கிறேன், என்னால் எதையுமே இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, அந்த இடத்துல எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னா நமக்கு ஐஸ் கட்டி நிறைய கிடைக்கும். நம்ம நினைக்கிற இடங்கள்லாம் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது, நம்ம இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கடைகளில் கூட ஐஸ் பாக்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ஐஸ் கியூப் கிடைச்சா கூட அதிகமாக உதிரப்போக்கு போகும்போது தொப்புளுக்கு கீழே ஒரு துணியை போட்டுட்டு அந்த ஐஸ் கியூபை வச்சிங்கன்னா உங்களுக்கு உதிரப்போக்கு உடனே ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த வழிமுறைகள்லாம் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். மாதவிடாய் சுழற்சி வரும்போது பயப்பட தேவையில்லை, உங்கள் உடம்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். மீண்டும் அடுத்த ஆரோக்கிய குறிப்பில் சந்திக்கலாம். நன்றி.